Hi friends, ellarum eppadi irukinga? Iniki nama channel la mutton kuzhambu tasty aavum romba simple aavum seiradhu eppadi nu paakalam. Na vandu 1 kilo alavukku mutton eduthirukkenga, nalla kaluvittu sutham panni vechirken. Adhila 3/4 cup alavukku thayir seithukalam, 1/2 teaspoon alavukku manjal thool seithukalam, 1 teaspoon alavukku milagai thool seithukalam. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. மட்டனோட தயிர் நல்லா கலந்து ஊறி வந்தா நல்லா இருக்கும், சாஃப்ட்டா நல்லா குக்க ஆயிருக்கும். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில ஒரே ஒரு வெங்காயம் ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி அரைக்க போறோம். இதெல்லாம் ஒரு வெங்காயத்தை இப்போ எண்ணெயில சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகு வந்து நம்ம மட்டன்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி நம்ம மிக்சியில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் வந்து மட்டனை தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை, 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இப்போது 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயங்க, அதே அது கூடவே நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து தயிரில் ஊற வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச மட்டன்களை சேர்த்துடலாம், தயிரோடவே சேர்த்துடலாம். மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கறியை வந்து நல்லா வதக்கி விட்டால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு செய்யும்போது பச்சை வாதை அடிக்கும், அதுக்காக தான் நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா வதங்கியிருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தனியாத்தூள் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 இல்லைனா 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனியாத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு வந்து தயிரில் சேர்த்து மட்டனை வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா அரைச்ச மிக்சியில் ஜாரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம மட்டனில் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வைக்க போகிறேங்க. என்னோடய குக்கர் வந்து 3 விசில் வச்சா நல்லா வெந்துடும்.
இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். 3 விசிலுக்கு ஃபுல் ஃப்ளேமில் நான் வைக்கிறேன். லோ ஃப்ளேமில் வைக்காமல் நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. 1-10 நிமிஷம் கொதிச்சா போதும், மட்டன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் வந்து தேங்காவை அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு நாள் எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1-10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா. ரொம்ப சிம்பிளான இந்த மட்டன் குழம்பு இந்த சண்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போகணுங்க. நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக, மசாலா நிறையா எதுவும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க இந்த மட்டன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.